ஐந்து நாட்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உலக மக்களுக்கான போராட்டமே தவிர இது எண்ணூர் பகுதி மக்களுக்கான போராட்டமாக காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ கைவிடக்கூடாது. உலகத்தில் 23 மாநாட்டுக்கு இந்தியாவுடைய பிரதமர் போயிட்டு வந்திருக்கிறார். COP23 மாநாடு எது சம்பந்தப்பட்டது? உலகம் வெப்பமடைதல் சம்பந்தப்பட்டது, உலக காற்று மாசுபடுதல் சம்பந்தப்பட்டது, உடல் உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் மாசுபடுதல் சம்பந்தப்பட்டது. இங்கே விஷவாயு கசிந்தால் அது வங்காள விரிகுடா முழுக்க பரவி இந்துமா சமுத்திரம் முழுக்க பரவி உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷ காற்று என்பதை இங்கே கூடியிருக்க மக்கள் கூடியிருப்பதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக காவல்துறை பார்க்குமே. ஆனால் காவல்துறைக்கு ஒரு பிரச்சனையை அணுக தெரியலன்னு அர்த்தம். நீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டது நினைச்சா எப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டது? 11 மணியான அமோனியா கசிய தொடங்கியது. அது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரிஞ்சிருக்கிறது யாருக்கு? அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க தானே. அலாரம் வச்சிருக்கிறியா? ஊருக்கு சொல்றதுக்கு கலெக்டருக்கு சொன்னியா? கலெக்டர் தானையா பொறுப்பு? மாவட்ட ஆட்சியர் தானே பொறுப்பு? எது மொபைல் போன் எடு, காட்டு எத்தனை மணிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னு. மாவட்ட ஆட்சியருக்கு உடனே சொல்லல இல்ல, அது சட்டம் ஒழுங்கு கெட்டது. சொல்லி பார்த்தான்
என்னென்னமோ சொல்லி பார்த்தான். மக்களுடைய கடுமையான போராட்டம் வழக்க வலுவாக நடத்து வந்திருக்க உதவியது. ஆனால் இன்றைய தேதி வரை நியாயமான நிவாரணம், மக்களுடைய நஷ்டத்துக்கு ஏற்ற வகையில நிவாரணம், மக்களின் எதிர்பார்ப்புக்கு தகுந்த நிவாரணம், இன்று வரைக்கும் அந்த நீதி ஊப்பால கிடைக்கல. ஒரு பன்னாட்டு நிறுவனம் நினைத்தால் என்ன வேண்டாலும் சாதிக்க முடியும், எப்படியும் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ஊப்பால். இங்கு கோரமண்டல் இன்டர்நேஷனல் ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியா முழுக்க இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, குஜராத்தில் இருக்கு, ஜம்முல இருக்கு. கோரமண்டலால் தென்னாப்பிரிக்காவுக்கு போக முடியும், கோரமண்டலால் அமெரிக்காவுக்கு போக முடியும், கோரமண்டலால் குஜராத்துக்கு போக முடியும். இங்கே இந்த அங்கார பரமேஸ்வரிய, இந்த மயான முனீஸ்வரிய நம்பி இருக்கிற நான் எங்க போவேன், நான் எங்க போவேன். நோய் நாடி, நோய் உடல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்.